எல்லாருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, நான் கேட்கணும் அவர் பேசுறத என்ன பேசுறாருன்னு. நான் கேட்கலையே, அவர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை என் அதுலேருந்து கிடைச்சத அல்லது நான் திட்டினனோ அல்லது வந்து பாராட்டினனோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எப்படி ரிசீவ் பண்ணார் அப்படிங்கிறத ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரெண்டு வாரத்தை பேசணும்ல அவர். நான் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருப்போம். இந்த விடுதலை படத்தினுடைய தொடக்கம் வந்து ராஜா சார் தான். ராஜா சாரை பார்த்து அவரோட மீட் பண்ணி பேசினப்போ என்கிட்ட வந்து, கதை சொல், என்ன படம் எடுக்க போகிறேன்னு கேட்டார். நான் வந்து, சார் படம் எடுத்துகிட்டு வந்து காட்டட்டுமா அப்படின்னேன். சரி எப்படினாலும் எனக்கு ஓகே தான், நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. ஒரு ஒரு 45 minutes படம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன். அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் பார்த்துட்டு ராஜா சார் டியூன் பண்ணது தான் வழிநெடுக காட்டுமல்லி. அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணும்போதே இந்த பாட்டு நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அந்த அது அண்ட் ஓ, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சார் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சார், இருக்கிற இந்த சீன்ஸில் எதுக்காவது நீங்கள் மியூசிக் ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. சரி என்ன மாதிரி உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். நான் வந்து என் மைண்டில் ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு கார்டு இருக்குது, அந்த ஒரு எமோஷன் இருக்குது, அந்த எமோஷனுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை அவர் உள்வாங்குறாரு. உள்வாங்கிட்டு ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஒரு மியூசிக். அந்த மியூசிக் கேட்கும் போது என் மனசில் என்ன உணர்வு ஏற்பட்டு நான் அதை சொன்னனோ அதே உணர்வு ஏற்படுது. அந்த 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 ஜேர்னி, என் வார்த்தை, என் உணர்வு ஒரு வார்த்தையாகி அவருக்கு போய் அதை அவர் உள்வாங்கி ஒரு ஒலியாக கொடுத்து எனக்கு திரும்ப அந்த உணர்வு வர்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பெரிய கிஃப்ட்னு நான் நினைக்கிறது என்னென்னா, அவரோட அந்த மியூசிக்கல் மைண்டு, அந்த மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது பக்கத்தில் இருந்து பார்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் ஐ எம் ரியலி 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 கிஃப்டட் டு ஹாவ் this opportunity. And அவர் சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், அவருடைய அனுபவங்கள், அது ஷேர் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கு. எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ராஜா சாரோட பேசுகிற, அவர் என்னோட பேசுகிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து எனக்கு வந்து லேர்னிங்காக தான் இருக்கு. ரொம்ப கனிவோட என்னோட பேசுறாரு, எல்லாத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். அண்ட் இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, ப்ரொடியூசருக்கு, சூரிக்கு, சேதுக்கு, யூனிட்ல இருக்க அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுடைய பாட்டை கேட்டு வளர்ந்தவங்க தான். அந்த சந்தோஷத்தோடவே தான் நாங்க எல்லாருமே வந்து இந்த உங்களுடைய இந்த இசைய வாங்கிக்கிறோம். தேங்க்யூ சார்.